இன்னைக்கு நம்ம செவுர் எல்லாம் சாக் சாக்கியா இருக்கும் இல்லைங்களா? எப்படி நம்ம பளிச்சின்னு மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். வீடியோக்குள்ள பாருங்க எப்படி இருக்கு. அங்கங்க மழை பெஞ்சி ஓதமா இருக்குது பாருங்க. வெள்ளை வெள்ளையா ரவுண்ட் ரவுண்டா நம்ம பெயிண்ட் அடிச்சு ஒரு வருஷம் ஆகுதோ இல்லையோ இந்த மாதிரி ஆயிடுதுங்க. வருஷம் ஒரு வாட்டி பெயிண்ட் அடிக்க வேண்டியதா இருக்குது, ரொம்ப காசு செலவாகுது. அதுக்காக நாங்கள் ஒரு ஐடியா பாரு சொல்கிறோம் உங்களுக்கு. நீங்கள் ஈஸியாக செய்கிற மெத்தேடாக தான் சொல்கிறோம் நாங்களும். பாருங்கள் செவுர் ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். மழை பெஞ்சாலே இதே ரோதனை தாங்க. அதனால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் நாங்கள் செவருக்கு ஒட்டுறது வால் ஸ்டிக்கருங்க அதுக்கு பேர். அது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறோம். நாங்கள் இந்த கலர் செலக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணுன்ற கலரு டிசைனு எல்லாமே வருங்க ஆன்லைனில். உங்களுக்கு வேணுன்றதை வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஒட்டுறது, அதை என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த வால்டிப் அந்த பேப்பரை எடுத்து எந்த செவருக்கு ஒட்ட போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாங்க. அந்த இடம் நம்ம ஒட்ட போகிற இடம் வந்து அளவு கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கின்னு தாங்க ஒட்டணும். பாருங்கள் அளவு இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சு கீழே சைஸ் வரையாக கட் பண்ணிக்கலாம். ஒட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு துணி எடுத்து ஒட்டுறதுக்கு முன்னாடி துணி எடுத்து நல்லா தேய்ச்சிக்கலாம்ப்பா. அது உங்களுக்கு காமிக்கல நாங்கள். நல்லா அந்த சொரிசொரியாக இருக்கிற இல்லாமல் நல்லா நைஸாக தேய்ச்சிக்கலாம். புள்ளி புள்ளியாக இருக்கிறதெல்லாம் அந்த உப்பு கரையெல்லாம் போயிடும். ஒரு நல்லா காட்டன் துணியாக எடுத்து தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அளவு பார்த்து பாருங்கள். இப்போ நாங்கள் அளவு பார்த்துட்டு கட் பண்ணுறோம். எவ்வளோ உயரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அளவு பார்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா சின்னதாகிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அந்த அளவு கட் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒட்டணுங்க. அந்த மேலே அந்த கவரை பிரிச்சிடணுங்க. பிரிச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து ஒட்டணும். ஹேர் இல்லாமல் ஒட்டுங்க. ஹேர் உள்ளே போயிருச்சுன்னா சுருக்க சுருக்கமாக ஆகிடும். சுருக்கம் இல்லாமல் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரெண்டு பேர் இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஒருத்தர் அதை பிரிக்கிறதுக்கும் ஒருத்தர் தேய்ச்சி விடுறதுக்கும் நல்லாயிருக்கும். சுருக்கம் இல்லாமல் ஒட்டிக்கோங்க. அதுதான் மெயின். சுருக்கமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் பிரிஞ்சு வந்துடும். அது பார்த்துக்கோங்க, அது முக்கியமானது. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க கையில். அப்போ சுருக்கம் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து தேய்ச்சி தேய்ச்சி அப்படியே ஒட்டிக்கிட்டே வாங்க. மொத்தமாக பிரிச்சிட்டிங்களா சுருக்க சுருக்கமாகிடும். மொத்தமாக பிரிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் ஒட்ட ஒட்ட தான் பிரிக்கணும். பாருங்கள் எங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் ஒட்டுறாங்க. எங்கள் பையனும் எங்கள் ஹஸ்பண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி விட்டுறணுங்க. சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ஒட்டுறதுனால ஆள் வச்சு கூட ஒட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும் இல்லையா? நம்மளே ஒட்டிக்கிட்டோம்னா அந்த பேமெண்ட் நம்மளுக்கு லாபம். பாருங்க இப்போ அடுத்த ஃபாட் ஓட்டுறோம். பக்கத்தில் அந்த பூ மாறாமல் கரெக்டாக அந்த சைஸாக பார்த்து ஒட்டுங்க. இல்லைன்னா பூ மாறிடுச்சுன்னா உங்களுக்கு அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பூ மாறக்கூடாது. அதை வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று ஏறாமையே இருக்கணும். அப்படியே நடுவில் கேப் இல்லாமே இருக்கணும். அவ்வளோ நல்லா நைஸாக பக்கத்தில் ஒட்டணுங்க. அடுத்த இது ஒட்டுறோம். ஒட்டும்போது சுருக்கம் வரும். நீங்கள் அந்த சுருக்கத்தை எடுத்து விட்டு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி ஒட்டுங்க. ஒரு ஸ்கேலு இல்லாட்டி மூங்கில் கொம்பு கூட வச்சுக்கலாம். நல்லா பட்டையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தேய்ச்சி விட்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கையிலையும் தேய்ச்சி விட்டுக்கலாம். சமமாக தேய்ச்சி விடுங்க. பாருங்க தேய்ச்சி தேய்ச்சினே இருக்கணும். அப்படியே விட்டீங்கன்னா அந்த இது வந்து பசை வந்து காஞ்சிச்சின்னா ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால பார்த்து உடனே ஒட்டிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து
நல்லா தேய்ச்சி விடுங்க, அமுத்தி நல்லா, அப்பதான் வந்து அது ஒட்டிக்கும். உங்க ரூம் வந்து எவ்வளவு சைஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள அளவு ஒரு சேர் வந்து 10x10 எவ்வளவுன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்களா? ஆன்லைன்ல இருக்கும், அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. உங்க ரூமுக்கு ஒரு செவருக்கு ஒரு டிசைனும் இன்னொரு செவருக்கு ஒரு டிசைனும் வாங்கிக்கலாம், இல்ல மொத்தமா ரூம் ஃபுல்லா ஒரே டிசைனாவும் வாங்கி ஒட்டிக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான் எல்லாமே, அவங்க உங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கோங்க. பாருங்க, மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூக்கு ஈக்குவலா வச்சு ஒட்டணும். அப்பதான் பாருங்க அந்த டிசைன் மாறாம இருக்கு பாத்தீங்களா? எப்படி இருந்த செவரு எப்படி இருக்கு பாத்தீங்களா? சூப்பரா இருச்சுல்ல. நம்ம பசங்களும் கிறுக்கி வச்சுடும் அங்கங்க, கருப்பு கருப்பா மழை பெஞ்சு வேற, அது வேற, இது பசங்களும் கிறுக்கி படம் வரைஞ்சி வைக்கிறது, எழுதி வைக்கிறது, இதெல்லாம் வேற. இப்ப நம்ம இது போல எல்லாம் ஒட்டிட்டோம்னா நம்ம ஒரு துணி வச்சு தொடச்சு, காட்டன் துணி வச்சு கூட தொடச்சிக்கலாம். டஸ்டா இருந்தா பளிச்சுட்டு ஆயிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்மளுக்கும் வேலையும் ஈஸி. அப்பப்போ பெயிண்ட் அடிக்கணும், பெயிண்ட்டுக்காரருக்கு செலவு தானே, நம்மளுக்கு கூலி கொடுக்கணும், பெயிண்ட் வாங்கணும், இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் செலவு தானுங்க. நம்ம வருமானத்துக்குள்ளே இது போல் பார்த்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா வருங்க. இது நீங்கள் வச்சுக்கிறத பொறுத்து உங்களுக்கு எத்தனை வருஷம் லைஃப்ன்றது. நாங்க ஏற்கனவே ஒரு ரூம்ல ஒட்டிட்டோம், 2 வருஷம் ஆகுது, சூப்பரா நல்லா இன்னும் மெயின்டைன் ஆகுது, எங்கேயும் எதுவும் ஆகல. நம்மளா பார்த்து பசங்க எதுனாச்சும் கிழிச்சிட்டாதான் உண்டு, இல்லைன்னா அது பாட்டுக்கு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லாம. அதனாலதான் இன்னொரு ரூமுக்கும் அதே போல நாங்க ஒட்டுறோம். நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும், உங்க ரூம் அழகா மாறிடும். எந்த அடமழை புயல் மழை எது வந்தாலும் சரிங்க, உங்க செவர் பாழாகாம நல்லா இருக்கும், ஈரமும் காக்காது. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு, நீங்களே உங்க கண் கூட பாத்தீங்க எவ்வளவு அழகா இருக்கு செவர் இப்போ அப்படின்ட்டு. முதல்ல எப்படி இருந்தது? பாருங்க ஃபுல்லாக ஒட்டிட்டோம் நாங்கள், அது கொஞ்சம் தான் இருந்தது, அதையும் நாங்கள் ஃபுல்லாக பிடிஸ் பண்ணிட்டோம். நான் இந்த பக்கம் ஒரு செவருக்கு தான் இந்த டிசைன் வாங்கியிருக்கோம், வேறு செவருக்கு வேறு டிசைன் வாங்கியிருக்கோம். நீங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாத. பார்க்கவே எவ்வளோ அழகாக லட்சணமாக இருக்குது பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? ரவுண்ட் ரவுண்டா கரை கரையா அசிங்கமா இருந்தது இல்லைங்களா? இப்ப பாருங்க நச்சுன்னு இருக்கு. இது வந்து பழைய செவரு, ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டி இருந்தோம். இந்த செவத்துல பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு, அப்படியே பளிச்சுன்னு இன்னமும் புதுசு மாதிரியே இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுக்காக தான் நாங்க இப்போ அடுத்த ரூமுக்கும் ஓட்டுறோம். இது ஒரு ரூம்ல ஒட்டியிருக்கோம், இது ஒரு பெட்ரூம்ல ஒட்டி இருக்கோம், இன்னொரு பெட்ரூம்ல இப்பதான் ஓட்டுறோம். இதை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தோம், அதுக்கு மேட்சிங்காவே வால்டிப் வாங்கி ஒட்டிட்டோம். நீங்களும் அது போல கூட ரெடியா வாங்கிக்கலாம், உங்களுக்கு கலருக்கு தகுந்த மாதிரி கலரு டிசைனு எல்லாம் வேணுன்றது கிடைக்குது. பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.